தம்பி 3 வருஷம் தண்டிக்கப்பட்டதுக்காக கனகராஜ் கவலைப்பட்டு இருக்கான். எப்படியாவது அவனை தப்பிக்க வைக்கணும்னு ஹை கோர்ட்டுக்கு போவாங்கறியா? அவ விஷயம் எனக்கு எதுக்குடா? இந்த தண்டனையில இருந்து நான் எப்ப தப்பிக்கிறது முதல்ல அந்த விஷயத்தை சொல்லு. சபபபபா லேடிஸ் இந்த படவை எப்படி தான் கட்டிக்கறங்களோ தெரியல. அம்மா தயார்களே தங்கைகளே யூ ஆர் ஆல் கிரேட். அனி அனி வா தச்சி வா. அனி பாருங்க தச்சி இப்ப சொல்லு. சீ என்னது உன் மேல சிகரெட் நான் தடிக்குது? தமடிக்கிற புருஷனுக்கு வாக்கப்பட்டா கம்முன்னு சிகரெட் வாசனை வராதா என்ன? இப்பதான் என் புருஷன் வந்து முத்தம் கொடுத்துட்டு போனாரு. சீ முண்டா முண்டா என்னடி அது இருக்கட்டும் அத்தாச்சி சொல்லாம கொள்ளாம திடீர்னு இங்க வராதடி. ஏ ஃப்ரெஷ்ஷா மேரேஜ் ஆன ஜோடி இல்லையா? எப்போ எப்படி எந்த சீன்ல இருப்போமோ. ஆமா ஆமா என்ன தேச்சுக்கலன்னு பாட்டி புலம்பிட்டு இருக்கு. நீ என் தலைக்கு என்ன தேச்சு விடுறியா? என்னையா தேய்க்கவா? உனக்கா அத்தாச்சி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உன்னை தேய்ச்சுக்கிட்டே இருக்கேன். அத்தாச்சி இன்னையில இருந்து உன்னை தேய்க்கிறேன் தேய்க்கிறேன். வா அத்தாச்சி பாடி. நீங்கடா தேச்சு விடுறது என்னது? அவர் உன்ன டேங்கறாரு. அது மேரேஜ்க்கு அப்புறம் மூடு வரும்போதெல்லாம் என்ன செல்லமா டேய்னுவாரு. பேசாம இருங்க. லேடிஸ் லேடிஸ் மத்தியில் நீங்க எதுக்கு? நீ வா தச்சி. என்ன என்னைய கீழே போட்ட? ஒண்ணும் இல்ல, உன்ன கண்ட மாத்திரத்துல என்னையே கீழே போட்டுட்டேன். அத்தாச்சி உன் உடம்பெல்லாம் தன எலுமிச்சம்பழத்தை போட்டு நல்லா தேய்ச்ச கூடாது. தல தலன்னு மின்னுவியே. என்னது முகம் எல்லாம் வேர்வ? சின்ன எமோஷன். பாத்ரூம்ல வேர்வ என்ன? என் கண்டிஷன் உனக்கு என்ன தெரியும்? என்ன கை நடுங்குது? இது நடுக்க இல்ல தச்சி, ஒரு நரம்பு கட் ஆகி இன்னொரு நரம்புல டபார்னு லிங்க் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரோக் தான் போல இருக்கு. உன் கை ரொம்ப மொரடா இருக்க. நீ அண்டாவ தேச்சு தேச்சு நல்லா காய்ச்சிடுச்சு. நாளைக்கு உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அத்தாச்சி உன் கையும் காய்ச்சிடும். பால் பொங்குது. கை வேலையா இருக்கேன், வேற யாரையாவது கூப்பிடுறா? ஓ நீ பால் பொங்குதா? அது என்னமோ அத்தாச்சி, என்ன கை இல்லையா? உன் பட்டு உடம்ப விட்டு விட்டு வரமாட்டேங்குது. சரிதான் போ நீ. ஐயோ நேரம் கெட்ட நேரத்துல பால் பொங்குதே, என்ன பண்றது? புடிதிரு கூட இல்லையே. ஐயோ உடவை தூக்கி பிடிச்ச அப்படிதான். பையன் எதுக்காக அப்படி சத்தம் போட்டா? ஆண்டி பாட்டிமா மம்மி சித்தி எல்லாரும் வாங்க. ஆண்டி ஆண்டி இல்ல அங்கிள். ஐயோ டேய் கிட்டு டேய் சொல்றத கேளுடா. ஐயோ ஐயோ கட்டாதடா டேய். ஏன் பேய் கட்டா பேய் கட்டா. என்னாச்சுடா? ஆண்டி ஆண்டி இல்ல அங்கிள். மேலே கீழ மேலே ஆண்டி கீழ அங்கிள். ஒண்ணு இல்ல தாச்சி, திடீர்னு பைய பாக்க கூடாது, எதையோ பார்த்து பயந்து நடுக்கிட்டா. சாக்கியால மசூதி கொண்டு போய் சாயந்திரம் மசூதி கொண்டு போனா எல்லாம் சரியா போயிடும். அங்கே டாக்டர் இருக்காரு, அவரும் ஒரு பாய் தான் அப்துல் ஆயிரு. டக்கால் டக்கால் ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். வட தம்பி வா. என்ன எல்லாரும் கோவமா என்கிட்ட வரீங்க? ஆனால சின்ன தச்சி கோவத்துல கூட நீங்க கோவப்பழ மாதிரி இருக்கீங்க. வேற யாரு? சின்னைய முதலியார் பொண்ணு பாண்டி இடத்துல நான் தான் ஃபர்ஸ்ட். உதைக்கிறதுல நான் ஃபர்ஸ்ட். ஐயோ ஐயோ பாட்டிமா பாத்ரூம்ல என்ன தேய்ச்சு விட்டாரு? என்ன ஏ சிஸ்டருக்கு எதுக்கு சூட்டியா? கல்யாணம் ஆகாத பொண்ணு கிட்ட ஏன்டா இப்படி? ஐயோ ஐயோ அடிங்க 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 அடிங்க. ஐயோ ஐயோ இருந்துங்கள். உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சு விட்டு என் பேத்திய அரை நிர்வாணமா பாத்திருக்கேன். அவ மகன என்ன ஆகுறது? ஒரு பைசா வரதட்சணை இல்லாமல் உன் பேத்தியை நான் கல்யாணம் பண்ணிக் கொள்கிறேன். அவ இஷ்டப்பட வேணாமா? எனக்கு இஷ்டம்தான். அதோ பச்சை குடி. ஈஹே